வேலை லட்சியம் அகரம் வந்தால் நிச்சயம். இது நம்ம காஞ்சிபுரம் ஏ டு அகாடமி. ஸோ இந்த வாரம் என்னென்னா நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தினா நம்ம டெய்லி டெய்லியுமே டெஸ்ட்டு நடத்திட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தினா ஒரு 5க்கு மேற்பட்ட டெஸ்ட் பேட்சை முடிச்சாச்சு டெஸ்ட்டு. அதில் வந்து வீக்லி வந்து பார்த்தினா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு 4க்கான ஷெடியூல் தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபில் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலைட் பண்ணால் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்னா டிஎன்பிசிக்கு நம்ம வந்து பார்த்தினா ரெகுலராக வந்து ஒரு நாள் வந்து க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்போம், மறுநாள் வந்து பார்த்தினா லைவ் டிஸ்கஷன் பண்ணுவோம். நம்ம கரண்ட் அஃபேரும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 12ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர் லைவில் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். ஸோ அதை தாண்டி க்வெஸ்சன்ஸே கிடையாது, அவ்வளோதான் சரிங்களா. அதனால் லைவ் டிஸ்கஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம டிஎன்பிசி இம்ப்ரூவ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து நம்ம வந்து டெய்லி டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து எக்ஸாமே இல்லை அப்படின்ற போது கூட, எக்ஸாம் இல்லை அப்படின்றத விட எக்ஸாம் தள்ளி போயிருக்கு அப்படின் தான் நீங்கள் நினைக்கணும். தள்ளி போனாவே நமக்கு வந்து டஃப்னஸ் அதிகமாகும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தினா எப்பவுமே மாணவர்கள் நலனின் அக்கறை கொள்ளும் ஒரே அகாடமி நம்ம அகாடமி தான். ஸோ காஞ்சிபுரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து காலங்காட்டியும் குட் மார்னிங் அப்படின்னு கது தட்டுற மாதிரி லைவ் டிஸ்கஷன் பண்ணுறதும் நம்ம அகாடமி தான் சரிங்களா. ஸோ டெஸ்ட்டும் கொடுக்குறோம், அதுக்கான கிளாஸஸ் நீங்கள் கிளாஸ் வந்த ஃபீலிங் இருக்கிறதுக்காகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 4 டெஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா July 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11th புக் அட்வான்ஸ் புக் இருக்கு இல்லையா, சிறப்பு தமிழ், அதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் தமிழ்லேருந்து ஏ டு லைன் பை லைனாகவே பார்த்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்தாச்சு, அதில் இருந்து தான் இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கு உங்களுக்கு வேணும்னா PDF தோருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 11th புக்கு தமிழ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கலராக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் புக் இல்லாதவங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது July 19 வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி Volume 1, ஏன்னா Volume 1 ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டெஸ்ட் வச்சாச்சு யூனிட் வைஸாக, இப்போது அதில் இருக்கிற ரிவிஷன் டெஸ்ட் தான் வைக்க போகிறோம். அதுக்கான PDFம் உங்களுக்கு இருக்குது, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அதாவது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். 3வது டெஸ்ட்டு வந்து June 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கு. ஸோ இது வந்து Unit 8 இருக்குங்க, TNPSC Group 2, Group 1 படிக்கிறவங்களுக்கு, Group 4 படிக்கிறவங்களுக்கு தமிழ் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் எல்லாருக்குமே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக 9th புக்கு படிக்கணும், நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து டெஸ்ட்டெஸ்ட்லாம் முடிச்சாச்சு, அதெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட் வைக்க போகிறோம். அடுத்தது வந்து 4வது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது வந்து என்றுமே மாணவன் நலனின் கொள்ளும் என்ன சொல்கிறது, எப்போவுமே உங்களுக்கு தெரியுங்க, இதை நான் வந்து மென்ஷன் பண்ணணும் ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதில் டெய்லியுமே நம்ம பார்த்துட்ருக்கோம், மாணவன் நலனின் அக்கறை கொள்ளும் ஒரே அகாடமி நம்ம அகாடமி தான். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால் படித்திரு தனித்திரு, அதுக்கப்புறம் பதவி கிடைக்கும் வரை பொறுத்திரு, பொறுமை தான் முக்கியம், அதனால் வந்து எக்ஸாம் இல்லையேன்னு படிக்கிறத மட்டும் வித்துறாதீங்க, டெய்லி டெய்லியுமே படிச்சுட்டே இருங்க. உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் படிச்சிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதனால் டைம் இருக்குது, அழகாக படித்து எதிர்காலத்தில் நம்ம 2020-21 வேலைக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின் தான் சொல்கிறோம். நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஒரு பாலமாக இருக்க போகிறோம், எப்பா இப்படி போப்பா இப்படி போனால் படிச்சிடலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத விஷயத்த மட்டும் தான் நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் எப்போவுமே, அதாவது இன்ஸ்டியூட் வந்தாலும் வரலனாலும் உங்கள் மேலே எப்போவுமே எங்களுக்கு தனி கவனம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை மனக்கிட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், டெய்லியும் வந்து லைவ் டிஸ்கஷன்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள், நோட் எடுங்க, நோட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இது மாதிரி லைவ் டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஃப்ரீயாக அப்படின்றதும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.